சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு பிறகு அருகே கழிவுநீர் வெளியேறி அம்மா உணவகம் அருகே தேங்கியிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பிரவாயம் ஏற்பட்டிருக்கிறது. மாநிலத்தின் முக்கியமான அரசு மருத்துவமனையிலேயே சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூன்றாவது டவர் கொரோனா சிகிச்சைக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாகவே மூன்றாவது டவர் பகுதியில் கொரோனா நோயாளிகளை தவிர மற்றவர்கள் அந்த பகுதிக்கு வர தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்திற்கு வரும் மக்கள் கூட்டமும் பெருமளவு குறைந்தது. ஆனாலும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் மலிவு விலையில் உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மூன்றாவது டவர் பகுதியில் கழிவுநீர் வெளியேறும் கட்டுமானங்கள் பழுதடைந்ததால் அங்கிருந்து வெளியேறும் கழிவுகள் வெளியேற வழியின்றி அப்படியே தேங்கியுள்ளது. மேலும் அம்மா உணவகம் வரை தேங்கியுள்ள கழிவுகள் அங்கு வருவோரை முகம் சுழிக்க வைப்பதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயமும் உருவாகியுள்ளது. இதனால் அந்த அம்மா உணவகத்திற்கு வரும் வெகு சிலரும் மருத்துவமனையில் உள்ள வேறு அம்மா உணவகத்தை நாடி செல்ல துவங்கியுள்ளனர். மாநிலத்தின் முக்கிய மருத்துவமனைகளில் ஒன்றான ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலேயே முறையான பராமரிப்பின்றி கழிவுநீர் தேங்கிய அவல நிலை நிலவுவதாக கூறும் பொதுமக்கள் மருத்துவமனையை பராமரிக்கும் பொதுப்பணித்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து சுகாதாரம் பேண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.